வேண்டுதல் கேட்டாரல் புரிதல் வேண்டும். அறிவுரைக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினதற்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுவமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருஞ்சோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொறிந்தேன். கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வை தீர்த்ததற்கு சேர்ந்தேன். உண்பனே நினைனும் உடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் ஒன்பனே நினையே நம்பினேன். கைவிடையில் நினைய திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபுரம் பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று சித்தர் இலக்கியம் காகபுசுண்டர் காவியம் 33 அப்படின்ற பகுதியில் 11வது பாடல் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். காகமென்ற வேடமதாய் விருட்ச மீதில் காத்திருந்தார் வசிஷ்டர் அவர் கண்டார் நாதர். ஏகமதாய் எட்டான வசித்தரே நீர் எங்கு வந்தீர் வாரும் என்றே இடமும் ஈந்தார். தாகமுடன் ஈசர் உமை அழைக்கச் சொன்னார். சங்கதியை தங்களிடம் சாற்ற வந்தேன். பாகமுடன் எட்டான விவரம் தன்னை பந்த மெய்ஞான பொருள் அருள் பெற்றோரே. நான் வந்து காகமன் நீ காகம் காகபுசுண்டரை தேடி இப்போ வசிஷ்டர் வந்து காகபுசுண்டரை ஓலக்க மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அது வந்திருக்கும்போது காகம் என்ற வேடமதாய் விருட்ச மீது அவர் ஒரு மரத்து மீது ஏறி உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ வசிஷ்டரை கண்ட உடனே ஏகமதாய் எட்டான வசிஷ்டரே நீர் எங்கு வந்தீர். அப்போ இவர் வந்து என்னையா நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி குசல பிரச்சனை விசாரிக்கிறார். காகபுசுண்டர் வந்து வசிஷ்டர்கிட்ட எங்கே வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே நான் வந்து ஈசன்ட்டேருந்து வாரேன் அப்படின்னோடனே எனக்கு இடம் கொடுத்து உட்கார சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி எதுக்காக வேண்டி வந்தீங்க இங்கே வந்ததுனுடைய காரியம் என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஏகமதா எட்டான வசித்தரே நீர் எங்கு வந்தி வாரும் என்றே இடமும் ஈய. அவர் எனக்கு எங்கே வந்தீங்க வாங்கன்னு எனக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தாரு. தாகமுடன் ஈஸ்வருமை அழைக்கச் சொன்னார். சங்கதியை தங்களிடம் சாற்ற வந்தேன். சிவபெருமான் உங்களை கூற்று சொன்னார் நான் அதனால் வந்திருக்கிறேன் ஐயா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். பாகமுடன் எட்டான விவரம் தன்னை பத்த மெய்ஞான பொருள் அருள் பெற்றோரே. இப்போ இவர்கள் நான் உங்களை எதுக்காக வேண்டி அவங்க கூட்டிகிட்டு வர சொன்னான்னா பாகமுடன் எட்டான பொருள் அதாவது எட்டு அப்படிங்கிறது அகரகலை அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் தான் கொஞ்ச காலமாகவே பார்த்துக்கிட்டு வரோம். அகரகலைங்கிறது நம்மளுடைய உடம்பில் மூலாதாரத்தில் 51 அட்சரங்களும் அடங்கி இருக்கின்றன. அந்த 51 அட்சரங்களில் பிரதானமாக எப்படி 72,000 நாடி நரம்புகளில் 10 நாடிகள் தசநாடிகள் அப்படின்னு பிரித்து எடுக்கிறோமோ அது மாதிரி 10 தசவாயுக்கள்னு 10 வாயுக்களை பிரித்து எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த 51 அட்சரங்களில் ஓங்காரம் அப்படிங்கக்கூடியதை தனியாக அது வந்து சிறப்பு வாய்ந்தது. அந்த ஓங்காரத்துக்குள்ளே 5 எழுத்துக்கள் பிரதானமான எழுத்துக்களாக இருக்குது. அந்த 5 எழுத்து எதுனா அகர உகர மகர விந்து நாதம் அப்படின்னு அந்த 5 எழுத்து இருக்குது. அந்த அகரகலையினுடைய நுட்பத்தை தெரிஞ்சு கொண்டோம்னா அந்த அகரகலை தான் நம்மளுடைய இயக்கத்திற்கு உடல் இயக்கத்திற்கு மன இயக்கத்திற்கு சிந்தனைகள் இயக்கத்திற்கு உலகியல் இயக்கத்திற்கு எல்லாத்துக்கும் அது பயன்படுகின்றது. அந்த அகரகலையை நம்ம மேலேற்ற தெரிந்தோமானால் அந்த அகரகலை மூலமாக நம்ம எதெல்லாம் பெறலாம் அப்படிங்கக்கூடிய நுட்பத்தை அவர் சொல்கிறாரு. அந்த அகரகலையை நம்ம பிராண அபான வாயுக்களை சரி செய்து அதில் வந்து இப்போ நம்ம மூச்சு வாசி போய்கிட்டு இருக்கு. வாசியில் இடது பக்க வாசியில் 60%, வடது பக்க நாசியில் 40% சில பேருக்கு ஓடும். சில பேருக்கு 70%, 30% ஓடும். சில பேருக்கு 80%, 20% ஓடும். எனக்கும் ரெண்டு பக்க நாசிலையும் ஒன்று போல் ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம், ஓடாது. அது பயிற்சி பெற்றவர்களுக்கு அது சரியாக ஓடும். அப்போ அந்த வாசி அப்படிங்கும்போது வாசி தான் சிவா, சிவா தான் வாசி. ஏன்னா பக்குவப்பட்ட பிராண இயக்கம் அதுதான் வாசி. அதன் மூலமாகத்தான் இந்த அகரகலையை நம்ம இயக்க முடியும். இந்த அகரகலையை வந்து நம்ம இயக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சக்தி கலையினுடைய இயக்கத்தை நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா அந்த இயக்கம் வந்து அது எதில் போய் நிற்கும் அப்படின்னா அகரகலையை முதல்ல இயக்கணும்னா அது சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கக்கூடிய உலகியல் நெறிக்கு ஏதுவான இடத்துல போய் அது தங்கும். அகரகலை சுவாதிஷ்டான சக்கரத்தில் உலகியல் இயக்கத்திற்கு அதாவது இனவிருத்தி செய்வதற்கு பொருள் ஈட்டுவதற்கு சாப்பிடுவதற்கு தூங்குவதற்கு இது எல்லாத்திற்கும் அது அங்கேருந்து அதனுடைய இயக்கத்தை செய்து கொண்டிருக்கும். அதை மீண்டும் நாம் வந்து அந்த அகரகலையை மீண்டும் பேரண்ட நாயகனை சரணடைந்து
எப்படியாவது நான் வந்து இந்த சுழிமுனை இயக்கத்தின் மூலமாக நம்ம பக்தி, ஞானம், வைராக்கியம் எல்லாம் நமக்கு இருந்தானாலும் இந்த காமக்கலையை கடப்பது மட்டும் வந்து பேரண்ட நாயகனுடைய கருணையினால் இந்த அகரகலையினுடைய இயக்கத்தின் மூலமாக விசித்தி சக்கரம் வரை அந்த கலையை மேலேற்றி விசித்திக்கு மேலே மிக மென்மையான ஒரு நாடி போது அந்த நாடி வந்து நம்ம தலைமுடியை விட மென்மையாக இருக்கும். அதில் ஒரு 100 கோடி, 100ல் 1 பங்கு, 1000ல் 1 பங்குன்னு அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும். அந்த நாடி நரம்பு வழியாக நம்மளுடைய உயிராற்றல் உணர்வு நெறி மூலமாக அது மேலே போச்சுன்னா அது போய் விந்துன்னு சொல்லக்கூடிய 2 கண்ணிலும் ஒளிரும். அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை அகரகலை செய்யும். அந்த அகரகலையினுடைய நுட்பத்தை அட்டாங்க யோகத்தினுடைய சாரம்தான் அகரகலையினுடைய சாரம்னு வச்சுக்கோங்களேன். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதுதான் அட்டாங்க யோகம். இந்த அட்டாங்க யோகத்தில் நம்ம உடல் சார்ந்து பெறக்கூடியது அப்படிங்கிறது 4 இது: இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். உடலும் உயிர் உணர்வும் சார்ந்து பெறக்கூடியது ஏனைய பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, 4. அப்போ இந்த இந்த 4க்கும் ஆதாரமாக இந்த பிராணாயாமம் தான் இருக்குது. அந்த பிராணாயாமத்தில் நாம் அகரகலைங்கக்கூடிய மூச்சை நம்ம இயக்க தெரிஞ்சுக்கிட்டோன்னா அங்கே தான் அவர் இருக்குது. இதில் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. இதை வந்து ஒரு யோகி மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். சாதாரணமாக யாரும் இதை பற்றி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூல ஆற்றலில் என்னெல்லாம் தேங்கியிருக்குன்னா நட்சத்திரகலை, அக்னிகலை, சூரியகலை, சந்திரகலை, 4 கலைகளும் மூலாதாரத்தில் தங்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அக்னிகலைக்கு, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னிகலைக்கு 10 கலைகள். அதே அக்னிகலை பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையினாலும் குருநாதனுடைய அருள் வல்லபத்தாலும் நாம் அந்த அக்னிகளையே புருவத்திற்கு நேர் மேலாக நெற்றி மண்டலத்திற்கு நம்ம கொண்டு செல்லும்போது அந்த அக்னிகளை 64 கலைகளாக அது பரிணமிக்குது. இந்த சூட்சுமம் வந்து அகரகலையிலிருந்து நமக்கு துவக்கப்படுகின்றது. இந்த அகரகலையினுடைய நுட்பத்தை தெரிந்தோமானால் அக்னிகளை மூலாதாரத்தில் இருக்கும்போது அது எதனுடைய செயல்பாட்டில் பயன்படுகின்றதுன்னா உலகியல் இயக்க செயல்பாட்டிற்கு அந்த அக்னிகளை பயன்படுகின்றது. அதே அக்னிகளை நெற்றி மண்டலத்திற்கு அகரகலையை பயன்படுத்தி நாம் வந்து நெற்றி மண்டலத்திற்கு அந்த கலையை நம்ம எழுப்ப தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது வந்து நிராதாரத்திற்கு போய் அந்த அருட்பெரும் ஜோதிங்கக்கூடிய மகோன்னதமான ஆற்றலோடு கலந்து நாமும் அந்த அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக நம்மளுடைய சிவப்பிரகாசமாக, ஞானப்பிரகாசமாக, அருட்பிரகாசமாக, ஜோதி பிரகாசமாக ஆகக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்தது அந்த அக்னிகளை. ஆனால் அதனுடைய இயக்கம் மூலாதாரத்தில் இருக்கும்போது 10 கலைகளோடு நின்றுபோது அந்த இயக்கத்தை அகரகலை கொண்டு நாம் வந்து மேல்நோக்க செய்தோமானால் அதனுடைய இயக்கம் இவ்வாறாக மாறுகின்றது. இதெல்லாம் யோகத்தினுடைய அதிசூட்சமமான நிலை. ஒரு குருநாதருக்கு அடியில் உட்கார்ந்து நித்தப்படி நித்திய நைமித்திய கர்மங்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. நித்தப்படி 3:30 மணிக்கு நம்மளுடைய பணியை துவங்கி 9 மணி வரைக்கும் இந்த கலைகளுடைய தன்மைகளை நாம் வந்து தனிமையில் உட்கார்ந்து ஒரு யாருடைய கூட்டம் இல்லாமல் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்குவோம், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேம்மா, எனக்கு எதுவுமே சலனமே வரலம்மா, எல்லாரும் பேச்சு சொல்லுவோம். ஆனால் நமக்கு எங்கே சலனம் வருது அப்படின்னு யாருமே தனிமையில் உட்காந்து அவங்க சிந்திக்கிறதில்ல. தனிமைனா இப்போ ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோமே, அந்த தனிமை இல்லை. விழிப்புணர்வு, அதாவது என்னுடைய உணர்வுகள் எங்கே தடுமாற்றம் அடைகின்றன, என்னுடைய உணர்வுகள் எங்கே மேலோக்கி செல்கின்றன, யாருடன் பேசும்போது என்னுடைய உணர்வுகள் வேறு மாதிரி சிந்தனைக்கு ஆளாகுது. இன்ஃபேச்சுவேஷனுங்கிறது 80 வயசில் நடக்கு, 100 வயசில் நடக்கு இன்ஃபேச்சுவேஷனுங்கிறது. அப்போ இதை வந்து கடக்கணும் அப்படின்னா இந்த அகரகலை மூலமாக கண்டத்தை கடந்தால்தான் அந்த மேலன்னத்தின் வழியாக அந்த மிக நுண்மையான அந்த நரம்பு வழியாக அந்த கண்ணில் ஒளிரக்கூடிய ஞானத்தில் போய் அது தேங்கி அதற்கு மேலே அது உச்சித்தலைக்கு போனால் தான் இந்த இதை கடக்க முடியும். எல்லோரும் நான் ஜெயிச்சிட்டேம்பாங்க. நான் வந்து ரொம்ப எல்லோரும் வந்து ஆண் பெண் அப்படியே கை குலுக்கிக்குவாங்க, எல்லாம் செஞ்சுக்குவாங்க. நம்ம கலாச்சாரமே சமீப காலத்தில் ரொம்ப கெட்டு போச்சு. யார் யாரை பார்த்தானாலும் அப்படியே கையெடுத்து கும்பிடுற ஒரு பாரம்பரியம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார்,
இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு யாருடைய அட்வைஸுமே தேவையில்லை. நீங்கள் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சோசியல் டிஸ்டன்ஸ் ராமேஸ்வரம் சார் சொல்கிறார், உன்னுடைய சொந்த தாயார்கிட்ட கூட நீ வந்து 16 அடி தள்ளி நெல்லு, 20 அடி தள்ளி நெல்லு, சொந்த சகோதரிகிட்ட கூட 20 அடி தள்ளி நெல்லு. நீ வந்து என்னத்தையும் எல்லாத்தையும் கடந்துட்டேன், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒருபோதும் நீ நினைக்காத. அது வந்து எந்த நேரம் எப்போது எப்படி உன்னை கவிழ்க்கும் என்று சொல்ல முடியாதுன்னு அடித்து அடித்து சொல்கிறாங்க நம்மளுடைய அருளாளர்கள் வந்து அடித்து சொல்கிறாங்க. இறைவனை நீ நம்புவதற்கு அஞ்சு பட்டாகிலும் நம்பு, அன்பு பட்டாகிலும் நம்பு. அப்பர் பெருமான் சொல்கிறார், இப்போ பயந்துனாலும் நீ சாமியை கும்பிட்றான், அப்படி இல்லை இறைவனை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது, நான் அவனை எப்படியாவது அடைந்தே தீர்வேன் அப்படின்னு அன்புனாலனாலும் நீ அவனை சரணடை. அது மாதிரியெல்லாம் சொன்ன ஒரு பாரம்பரியத்தில் வந்துட்டு நமக்கு சொல்லி கூத்தமில்லை. காத்து ஆள்பவர் அப்பர் சுவாமிகளே சொல்லிட்டார், காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொன்னதுனால நான் வந்து நீத்தாய கயம் புகுந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ நமக்கு காத்தால் நமக்கு பெற்றோருக்கே முதல்ல அப்பர் தேவார்னா என்னன்னு தெரியாது, சுந்தரன்னு தெரியாது, தாத்தா ஆச்சிக்கு தெரியாது, அப்புறம் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தா அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் டியூஷன் டீச்சர் போனால் அங்கே தெரியாது, அப்புறம் யார்கிட்ட தான் நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க. முதல்ல வீட்டிலருந்தே அந்த பாடம் தொடங்கணும், வீட்டிலருந்தே தேவாரமா திருவாசகமாக வீட்டிலருந்தே தொடங்கணும். அப்போ அவங்களால தான் ஒரு சமுதாய மேம்பாட்டு சிந்தனையை கொண்டுட்டு வர முடியும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கை முறையை நிர்ணயம் பண்ணி கொண்டால்தான் நம்ம வந்து ஒரு உயரிய இடத்தை பிடிக்க முடியும். எப்படியும் வாழலாம் அப்படின்னா என்ன கேட்டானாலும் நான் எப்படியும் வாழ்வேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. ஆடு மாடு தான் எப்படியும் வாழலாம், அது யாரையும் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீ இங்கே தான் லெட்டின் போகணும், இங்கே தான் பாத்ரூம் போகணும், இங்கே பார்த்து தான் நீ குளிக்கணும், இங்கே பார்த்து தான் பல் தேய்க்கணும், நீ எச்சி துப்புறது இங்கே பார்த்து தான் செய்யணும். ஆடு மாடுக்கு தான் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எனக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் தெரியணுது கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம என்ன ஆடு மாடா. பண்படுத்தப்படுவதற்காக வேண்டி பேரண்ட நாயகனை அடைவதற்காக வேண்டி பிறந்தவங்க நம்ம எல்லாரும். நம்ம வந்து பண்படுத்தப்படணும்னா வீட்டிலேருந்தே அந்த பண்பாடு துவங்கணும், அப்போ தான் நம்ம பண்படுவோம். பண்பாடு இல்லாதனால களைச்செடி எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. அதனால் நமக்கு வந்து இது மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டு அந்த பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். யாரை பார்த்தானாலும் கையெடுத்து கும்பிடு, யாரை பார்த்தானாலும் வாங்கன்னு சொல்லுங்கள், யாரை பார்த்தானாலும் ஏதாவது ஒரு திருநாமத்தை, உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் குல தெய்வம், உங்களுடைய வழிபடு தெய்வம், உங்கள் குருநாதர், யாரனாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் அதை சொல்லி பழக்குங்க. அதுதான் நம்ம சமுதாய மேம்பாட்டுக்கு நம்ம செய்யக்கூடியது. குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை பண்பாட்டை சொல்லிக் கொடுங்க. நான் எப்படி வேணால் இருப்பேன், எப்படி வேணால் செய்வேன். நான் பார்க்குறேன், ஒரு பையன் முதல்ல வந்து பாயாசம் சாப்பிட்டான், பாயாசம் சாப்பிட்டுட்டு மோர் சாப்பிடுவாங்க, பாயாசம் சாப்பிட்ட பிறகு ரசம் சாப்பிட்டான், ரசம் சாப்பிட்ட பிறகு சாம்பாருக்கு வந்தான், சாம்பாருக்கு வந்த பிறகு மோருக்கு வந்துட்டான். நம்ம சாப்பாட்டு முறைகளையே இந்த இலையில் பருமாறுதை பாருங்கள், அந்த இலையில் பருமாதும் போதே பச்சடியிலேருந்து கொஞ்சம் பச்சடி கொஞ்சம் கசிஞ்சு போகும், அந்த பச்சடி கசிங்கிறதுக்காக வேண்டி அது அதனுடைய சுவையை கெடுத்துரும். எல்லா இடத்துலையும் பரவனா தனித்தனி சுவையோடு இருக்க முடியாது, அறுசுவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம், சாகிறதுக்கோ துறக்கிறதுக்கோ பிறக்கலை, அது துற்றவை தொடர்ந்த வெற்றுயிராக்கை. என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்ற வயசில் சாப்பிடு, நிதானமாக நிகாவாக சாப்பிடு, அதை தான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீ என்னக்கா அந்த பையன் இப்படி சாப்பிட்றான், முதல்ல இப்படி சாப்பிட்றான் அப்படி சாப்பிட்றான், நீ ஒரு நாளையில் திருத்த முடியுமா? யாரோ வீட்டுக்கு விருந்தா வந்திருக்காங்க, நம்ம பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், விருந்து வந்திருக்கவங்ககிட்ட ஏமா நீ அதை பற்றி சொல்கிற அப்படின்னா என்னக்கா முதல்ல எப்படி வேணால் வயிற்றுக்குள்ளே தானே போகுது, எப்படி வேணால் அதை நம்ம குளிக்கி விட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த பையன் அவங்க ஏன் இப்படி சாப்பிட்றான் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே தானே போட போகிறோம், அப்போ அதை குளிக்கி விட்டுக்கலாம், வயிற்றை குளிக்கி விட்டுக்கிட்டு எது சாம்பாரோ ரசம் எல்லாம் குலுங்கிக்குவோம். அதனால் நீங்கள் எதுக்கு நீங்கள் அது இது ஒரு பெரிய விஷயமா எதுக்கு சொல்கிறீங்க? இது பெரிய விஷயந்தான். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் மருந்து வாங்க போனால் ஆன்டிபயோட்டிக்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதாவது நோய் எதிர்ப்பு, அது புண்ணு இருக்குதா, காய்ச்சல் இருக்குதா, சளி இருக்குதா, எது அதுக்கு ஆனால் ஒரு மருந்து தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அது முதல்ல வந்து அந்த மருந்தை எடுப்பதற்கு முன்னால் சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மருந்து போட்டுக்கோங்கன்னு டாக்டர்கள் அதை சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த ஆன்டிபயோட்டிக் போட்டால் வயிறு புண்ணாயிரும்,
அந்த வயிறு புண்ணாகாமல் தடுப்பதற்கு, அசிடிட்டி உருவாகாமல் இருப்பதற்கு, ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த ஆசிட் சுரக்கிறத சமாதானப்படுத்தி அதை சமனப்படுத்தி, அதுக்கப்புறம் நீ சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான மருந்து கொடுத்துருக்கதை அதை உள்ளே போடு. அப்போ உனக்கு வந்து வயிற்றுப்புண் வராது, அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்புண் வராது அப்படி சொல்லலாம். ஏன் வயிற்றுக்குள்ளே போய் அதை குலுங்கிக்கிட்டோம், டாக்டர்கிட்ட நீ சொல்லுவியா வயிற்றுக்குள்ளே போய் அதை குலுங்கிக்கிட்டோம், நான் முதல்ல வந்து ஆன்டிபயோட்டிக் நீ என்ன கொடுத்தியோ அதை நான் வந்து சாப்பாட்டுக்கு முன்னால் போடுவேன், இல்லாட்டி சாப்பாட்டுக்கு பின்னால் போடுவேன், எது வேணால் போட்டுக்குவேன். முன்னே சாப்பிட்றத மருந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிடுன்னு அவர் சொல்லி சொல்லிவிடுதாங்க. இது சாப்பாட்டிற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு தாளில் எழுதி கொடுத்து விடுதாங்க, சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் இந்த மருந்தை போட்டுக்கோங்க. ஏன் நம்ம சாப்பிடும் உணவு வந்து நம்ம உடம்புல சேரணும், நமக்கு வயிற்று எரிச்சல் ஏற்படக்கூடாது, வயிற்றில் தேவையில்லாத சுரப்புகள் சுரந்து நம்மளுடைய உணவை நம்ம உடலுக்கு சேர விடாமல் தடை பண்ணும், நமக்கு உபாதையை உடல் உபாதையை உண்டு பண்ணும். ஒரு உபாதை போய் அதுக்கு மருந்து எடுத்து அடுத்த உபாதையை வாங்கிட்டு வந்தவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இது நம்ம கடைப்பிடிக்காத ஒரு காரணமாக இருக்கலாம், ஓவர் டோஸும் ஒரு காரணமாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது ஒரு பக்கம், அது நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு எதுக்காக வேண்டி அதை சொல்கிறாங்க? முதல்ல இந்த மருந்தை போட்டுக்கோ, அதுக்கப்புறம் இதை சாப்பிடு அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? எந்த சுரப்பி சுரக்கணுமோ அந்த சுரப்பியை சுரக்க வைக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி தான் சாப்பிடணும். முதல்ல நீ வந்து பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் நெய் போட்டு பருப்பு சாதம் அல்லது கீரை சாதம் அதை முதல்ல சாப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் வந்து நீ சாம்பாரோ குழம்போ ஏதோ ஒன்று வச்சோன்னா அதுக்கு அடுத்த சாதமாக அதுக்கப்புறம் சாப்பிடும், அதுக்கப்புறம் ரசஞ்சாதம் போட்டுக்கோ, அப்புறம் வந்து நீ பாயாசம் போட்டுக்கோ, இனிப்பு ஏதாவது இருந்தால் போட்டுக்கோ. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சுரப்பதற்கு ஒரு பேலன்ஸ்டாக முடியும். ஆனால் நான் எதை முன்ன சாப்பிடுவேனா எதை பிந்தி சாப்பிடுவேனா அப்படி மாதிரி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா கடைசி பாயாசம் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பாயாசத்தினுடைய ஜெரிமானம் பூரணமாக ஆகாமல் அது பேங்க்ரியாஸை சுரப்பை வந்து கொஞ்சம் தடை பண்ணி நமக்கு சுகராக ஃபார்ம் ஆயிடும். அது நம்ம உடம்புக்கு வேண்டிய குளுக்கோஸாக மாதிரி நம்ம உடம்புல சேர்க்கறதுக்கு பதிலாக அது நமக்கு வேறு விதமான சுரப்பாக பயன்பட்டு நமக்கு ஒரு நோய் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சுகர் ஒரு நோயே இல்லை, இன்சுலின் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாத, பேங்க்ரியாஸ் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாதனால வந்தது தான். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு செய்ய தெரியல, அது ஒரு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, ஏன் சாப்பிட்டா இப்படி சாப்பிட்டாண்ணே, அது வயிற்றுக்குள்ளே குலுங்கி கொடுமிலாம், அது அப்படி சாப்பிட்டாண்ணே, இது தேவையில்லாமல் வந்து நம்மளை வீட்டில் ஏய் நம்ம முன்னோர்கள் இப்படி இதுக்கு ஒரு விஞ்ஞானமாக இப்படிலாம் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏன் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து டா இப்படி தான்டா சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், இதுக்கு போய் ஒரு விஞ்ஞானபூர்வமான இதெல்லாம் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வகுத்து வச்சாங்களோ அந்த வகுத்து நெறியில் வாழ்ந்தோன்னா நமக்கு எல்லா நிம்மதிகளோடு எல்லா அமைதியோடும் நம்ம வாழலாம். அதையும் தாண்டி வின விரதமா, அதையும் தாண்டி விதி விரதமா, சில கர்மாக்களை அனுபவிச்சு கழிக்க வேண்டியது இருந்தால் பேரண்ட நாயகனை சரணடைந்தால் அவனுடைய கருணையினால் நம்ம அனுபவிச்சு கழிப்போம். அதனால் என்ன, எப்படினாலும் இந்த சட்டை போனால் அடுத்த சட்டை வரப்போகுது அவ்வளோதானே, சட்டையே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம உழைச்சோம்னா அதையும் அவனே பார்த்துக்குவான். அவ்வளவு அவ்வளோ மாதிரி ஒரு தெளிவு வச்சுக்கணும். அப்போ இந்த அகரகலையை இயக்க தெரிந்தால் இத்தனை நுட்பங்களும் நமக்கு தெரியும். அகரகலை வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஏறி அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் அகரகலைன்னா என்னம்மா அது ஒரு பருப்பொருளா அப்படின்னா, இல்லை வாசியினால் உந்தி தள்ளப்படக்கூடிய பிராண இயக்கம் அது. வாசி நம்மளுடைய பிராண இயக்கம் நாம் முறையாக செய்யப்பட்ட பிராணாயாமத்தினால் அது உதானன் அப்படிங்கக்கூடிய காற்றால் உந்தி தள்ளப்பட்டு மேல் அடுக்குகளுக்கு அது ஏறக்கூடிய ஒரு ஏர் ஒளி அது. நம்மளுடைய 51 அக்கரங்களும் ஒளிவண்ணமானது, அது ஏர் ஒளியாக நம்ம உடம்பில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அகரகலை மகரகலை அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கிறது. ஒரு பருப்பொருள் இல்லை, அங்கே ஏதோ ஒரு பெரிய மிஷின் இருக்குது அப்படி இப்படி கற்பனை பண்ணாதீங்க. அது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 51 எழுத்துக்கள் ஒளிவண்ணமானது, அந்த ஒளிவண்ண எழுத்துக்கள் நம்மளுடைய உடம்பிலிருந்து அப்படியே மேலெழுந்து போகிறதுக்கான இயக்க முறை, பிராண இயக்க முறை அதுதான். அந்த பிராண இயக்கத்தை நம்ம செம்மையாக செஞ்சோம்னா அது விசித்தியை கடந்து உள்நாக்கு பகுதிக்கு போய் கண்ணில் போய் நிலை பெற்றால் அந்த இடத்துல நின்று நாம் அந்த உலக அண்ட சராசரம் எல்லாம் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம், யாருடைய முன்பிறவி பின்பிறவி அடுத்து வரக்கூடியது எல்லாத்தையும் பார்க்கலாம்.
நம்ம என்னவாக இருந்தோம், நம்ம என்னவாக ஆக போகிறோம், எல்லாம் பார்க்கலாம். இந்த 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 பிராண இயக்கத்தின் மூலமாக நமக்கு இவ்வளவு நுட்பங்கள் நம்ம உடம்பில் நடக்கக்கூடியது நமக்கு தெரியுது. அதனால் நீங்கள் இதை இதை வந்து யார் தெரிஞ்சிருக்கா அப்படின்னா, இந்த அகரக்கலையினுடைய முழுமையை காகபு சுந்தர் தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால் அவரை கூட்டிட்டு வாங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால பாகமுடன் எட்டான விவரம் தானே. பாகம் பக்குவப்படுத்தி, பாகம்னா கோரி கறி குழம்பெல்லாம் பாகம் ஆயிடுச்சான்னு அந்த காலத்தில் கேட்பாங்க. அப்போ அந்த அதை பக்குவப்படுத்துறது, அப்படி பக்குவப்படுத்தி அது மேலே கொண்டுட்டு போச்சுன்னு சொன்னால் பத்த மெய்ஞான பொருள் அருள் பெற்றோர். இது வந்து அருள் பெற்றோர்களுக்கு தான் இந்த மெய்ஞான பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். என்ன என்னை போச்சோன்னாங்க, நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்லார். பெற்றோரே என்றுரைத்தீர் வசித்தரே, நீர் பிறந்திறந்தே எட்டாம் கால் பிறந்து வந்தீர். சத்தான சத்துக்களும் அடங்கும் காலம், சக்கரமும் திருப்பி விட்டார் சமயம் வேறாம். சித்தான பஞ்சவர்கள் ஒடுங்கும் போது சேரவே ரிஷி முனிவர் சித்தரோடு முத்தாக அஞ்சலித்தின் ஒடுக்கமாவார். முத்துமணி கொடியென்றால் முளைத்துட்டீரே. இப்போ நீங்கள் வந்து இப்போ எதுக்காக வேண்டி நீங்கள் எப்படி பிறந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க அப்படின்னு காகபூஷண்டர் வசிஷ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சம்பாஷணையை கொண்டு வரார். சத்தான சத்துக்களும் அடங்கும் காலம், அதாவது ஊழிக்காலம் வரும்போது இந்த சத்துக்கள் எல்லாம் அடங்கி போகும். அந்த காலத்தில் சக்கரமும் திரும்பிவிட்டால் சமயம் வேறாம். இவர் கையில் வந்து ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கிறார். நம்ம ஸ்ரீகிருஷ்ணர் கையில் ஸ்ரீசக்கரம் வச்சிருக்கிறார். அந்த சக்கரம் வந்து திசை மாறி போச்சுன்னு சொன்னால் ஊழிக்காலம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் சக்கரமும் திருப்பி விட்டால் சமயம் வேறாம். சித்தான பஞ்சவர்கள் ஒடுங்கும்போது, அது மாதிரி அவர் இந்த ஸ்ரீசக்கரம் திருப்பி விடப்பட்டால் பஞ்சபூதங்கள் கூடிய அஞ்சும் ஒடுங்கி போகும். சித்தான பஞ்சவர்கள் ஒடுங்கும்போது சேரவே ரிஷி முனிவர் சித்தரோடு, அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிஷிகள் எல்லாம், அதாவது கூலிக்காலம் வரும்போது எல்லாம் முடிஞ்சிடும். பஞ்சபூதங்கள் ஒடுங்குது, எல்லாம் ஊரே ஒடுங்குது, நாடே ஒடுங்குது, எல்லாமே ஒடுங்குது. அப்போ முத்தாக அஞ்சலித்தில் ஒடுக்கமாவார். முத்துமணி கொடியின்றால் முளைத்திட்டேரே. அப்போ அஞ்சலத்தில் எல்லாருமே ஒடுக்கமாவார்கள். அப்போ ஏரொளி சக்கரம் அப்படிங்கக்கூடியது அகரகலை உகரகலை மகரகலை விந்துகலை நாதகலை இந்த அஞ்சும், பஞ்சாக்கரம் அப்படிங்கக்கூடிய அஞ்சலத்தில் பஞ்சபூத எழுத்துக்கள் அப்படிங்கக்கூடிய ஆஇஉஏஓ இதில் உள்ள ஏற்கனவே இது நம்ம இதே தான் சொல்லிக்கிட்டே வரோம். ஏறத்தாழ ஒரு 7-8 மாதமாக இந்த அகரகலை உகரகலை மகரகலை விந்துகலை நாதகலை, அப்புறம் ஆஇஉஏஓ இவை பஞ்சபூதத்தினுடைய எழுத்துக்கள். இதனுடைய சக்திகள் வேற இருக்காங்க. ஆஇஉஏஓ இவர்களுடைய சக்திகள், இவைகள் எல்லாத்தினுடைய நுட்பம் என்ன, நம்ம உடலில் அவைகள் எங்கெங்கே இயங்குகின்றன, நம்மளுடைய 6 ஆதாரங்களில் இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் எங்கே துவங்குகிறது, எங்கே நிறைவேறுகின்றது. இந்த எழுத்துக்கள் இந்த 6 ஆதாரத்திலும் பயணிக்கும் போது ஒளிவண்ணமாக ஒளி வீசுகின்றது. அந்த 6 ஆதாரத்தையும் விளக்கப்படுத்துகின்றது. அதாவது இதுவரை நமக்கு 6 ஆதாரம் உடம்புல இருக்குன்னு இப்போ நீங்கள் எங்கெங்கேயோ இருந்து கேட்டுட்டு ஒன்று நாளைக்கு இதை பற்றி எங்கிட்ட சந்தேகம் கேட்பீங்க. இந்த 6 ஆதாரங்களும் நம்ம எல்லார் உடம்புலையும் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ளே போனவங்க, கொஞ்சம் யோகத்தில் உண்டான பாடங்கள் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் 6 ஆதாரமும் நம்ம உடம்புல இருக்குது. 7வது சகசிரதலம் இருக்குது, அப்புறம் வந்து துரியம் துரியாதீதம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லளவாக பொருளளவாக எல்லாருக்கும் தெரியும். அனுபவ அளவாக அதை அனுபவப்பட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த 6 ஆதாரங்கள் பற்றிய நிலைப்பாடுகளையும் சொல்லி அந்த 6 ஆதாரங்களிலும் அந்தந்த எழுத்துக்கள், 6 ஆதாரங்களுக்குரிய எழுத்துக்கள் எது, அந்த எழுத்துக்களில் மூலாதாரத்தில் 4 எழுத்து நிற்கி, மூலாதாரம் தொடங்கி தொண்டைக்குழி வரைக்கும் 48 இதழ் தாமரைகள் இருக்கின்றன. இந்த 48 இதழ் தாமரைகளிலும் மூலாதாரம் தொடங்கி விசித்தி வரை 48 இதழ் தாமரை இருக்குது. இப்போ விசித்தி சக்கரத்துக்கு 16 இதழ் தாமரை, மூலாதாரத்துக்கு 4 இதழ் தாமரை, அதில் 4 எழுத்து இருக்குது. அப்போ இந்த 48 எழுத்துக்களும் இந்த மூலாதாரம் தொடங்கி விசித்தி வரை 48 எழுத்துக்களும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்து, அதுக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவ நிலைக்கு அது வருது. அப்போ இந்த எழுத்துக்களை எல்லாம் இயக்கும் ஆற்றல் ஒரு யோகிக்கு உண்டு. அது எல்லாருக்கும் 6 ஆதாரம் இருக்குன்னு தெரியும், அதில் 48 இதழ் தாமரை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அதில் 48 எழுத்துக்கள் இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியலை. ஏரளி சக்கரம் படிக்கும்போது நான் உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி, ஏரளி சக்கரம் அதாவது திருமூலர் திருமந்திரத்தில் ஏரளி சக்கரம்னு ஒரு பகுதி வருது, அந்த பகுதி சொல்லும்போது நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் இந்தந்த எழுத்துக்கள் இந்தந்த இடத்துல நிற்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது 48 இதழ் தாமரையிலும் அந்தந்த எழுத்துக்கள் நிற்குது. இப்போ சொல்லளவாக நம்ம புரிஞ்சுக்குவோம், ஒரு காலத்தில் எப்போதோ இந்த பிறவியில் இல்லாட்டி கூட எப்போதோ ஒரு பிறவியில், ஓ பிரபு நான் ஒரு பிறவியில் இந்த 48 எழுத்துக்களையும் பற்றி, அதாவது நாதுரு நேயம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம், திரிபுடி மயக்கம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு திரிபுடி மயக்கம் பார்த்துட்டு திருமந்திரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்த மறுநாள் எனக்கு ஒரு அன்பர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், அம்மா நான் வந்து உங்களுடைய திரிபுடி மயக்கம்ங்கக்கூடிய பேச்சை கேட்டேன், இதுவரை திரிபுடி மயக்கம்ங்கிறது நான் கேட்கவே இல்லை, ஆனால் உங்கள் பேச்சை கேட்ட உடனே கொஞ்ச நேரம் அந்த வீடியோவை நான் ஓட விட்டுட்டு நான் அப்படியே அமைதியாயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ அதுக்கு மேலே என்ன ஓடிச்சுன்னு நான் கேட்கலை. நான் மீண்டும் மறுமுறை 3-4 முறை அதுக்கப்புறம் கேட்டேன். ஆனால் அந்த திரிபுடி மயக்கம் வரும்போது இந்த நாதுரு நேயம் இவைகளெல்லாம் வந்து எனக்கு கடந்த பிறவியில் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் இந்த திருமந்திர சிந்தனையோடு எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு நினைவுக்கு வந்ததுமானு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். அப்போ எப்பாவது ஒரு பொழுது இந்த 48 சக்கரத்திலும் இத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன, 48 இதழ் தாமரைகளிலும் மூலாதாரம் தொடங்கி விசித்து வரை 48 இதழ் தாமரைகள் உள்ளது, அதில் 48 எழுத்துக்கள் நிற்கின்றன அப்படிங்கக்கூடியதை எம்பெருமான் எப்போதாவது ஒரு முறை உங்களுக்கு உணர்த்துவான். அப்போ உணர்த்தும் போது ஓ அன்னைக்கு நம்ம இதை கேட்டதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதுனால ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நினைவு வரும். அப்போ இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பின்னால் ஒரு காலத்தில் இது நமக்கு பிறவி நீக்கத்துக்கான ஒரு விதை அப்படிங்கிறத நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. அதை முத்தாக அஞ்சலித்தின் ஒடுக்கமாவார் முத்துமணி கொடி என்றால் முளைத்திட்டேர். அப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது முத்துமணி கொடியாகி அந்த பராசக்தி அவதான் வாலா பரமேஸ்வரின் இந்த 6 ஆதாரங்களையும் இயக்கி நமக்கு சகசரதலத்திற்கு கொண்டுட்டு போகக்கூடியவன் அவதான். அவன் எனக்கு இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்றார். முளைத்திட்டீர் இத்தோடு 8 விசை உகந்தீர், முறையிட்டீர் இவ்வண்ணம் பெருமை பெற்றீர், களைத்திட்டு போகாதீர் சொல்வதை கேளும் கண்டமதில் விடம்பூண்டார்க்கு அலுவல் என்ன, கிளைத்திட்டு போன கால் மறந்து போவார் கிளர் 4 யுகந்தோறும் இந்த செய்கை, பிழைத்திட்டு போவமென்றால் அங்கே போவார் பெய்பிடித்தோர் வார்த்தையெல்லாம் நீர் வந்தீரே. இப்போ வசிஷ்டரை பார்த்து கேட்குறாரு, நீ எதுக்கியா வந்த, நீ இதை பற்றி தெரிஞ்சுக்க வந்தியா, நான் உன்ட்ட சொல்கிறேன் கேளு, நீ வந்து களைச்சி போகாத. இந்த மாதிரி சொன்னால் முதல்ல இப்போ நீங்கள் இப்போ எங்கிட்ட ஒரு 7-8 வருஷமாக எல்லாருமே அது யூடியூப்பில் கேட்குறீங்களா வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ தொடர்பில் என்கிட்ட நிறைய அன்பர்கள் தொடர்பு படுத்தி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்றை கேட்குறீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து கேட்டு கேட்டு பிடிச்சி போயிருக்கும். புதுசாக வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து கேட்டால் நான் 48 இதழ் சக்கரமா அது எங்கே இருக்குது, இது 48 இதழ் இங்கே 16 இதழ்னு சொன்னாங்களே, இங்கே 16 இதழ் இருக்குன்னு தடையை பார்த்தா 16 இதழ் வருமா, அது உணர்வு மயமாக பெறக்கூடியது, நம்ம தொட்டு பார்த்து பெறக்கூடியதா அது, இல்லை நம்மளுடைய அனுபவத்தில் உள்நோக்கிய பயணத்தில் உள்ளுணர்வு மூலமாக உயிர் உணர்வை நாம் அங்கே செலுத்தும் போது பெறக்கூடிய அனுபவம் இது. அதை வந்து நான் இப்படி சொன்ன உடனே ஐயோ என்னையா எப்போ பார்த்தானாலும் இந்த அம்மா அங்கேருந்து வந்தால் மூலாதாரம்ங்கு 6 ஆதாரம்ங்கு 48 இதழுங்கு ஏரொளி சக்கரம்ங்கு திரிபுரை சக்கரம்ங்கு நவாக்கரி சக்கரம்ங்கு அப்படின்னு சொன்னால் களைப்பாயிரும்ல, புரியலைன்னு சப்ஜெக்ட் புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், புதிய ஆட்களுக்கு புதிய சப்ஜெக்ட் புரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிச்சயம் களைச்சி போயிடுவாங்க. அது மூளைக்களைப்பு மனக்களைப்பு எல்லாமே வந்துடும், மனச்சோர்வும் வந்துடும் மூளைச்சோர்வும் வந்துடும் நமக்கு, அதை உட்காந்து கேட்க முடியாது. கை எங்கே போடுவோம், கால் எங்கே போடுவோம், கொட்டாய் விடுவோம், அப்புறம் அங்கே எங்கேயாவது பராக்கு இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் டைம் பீஸ் எங்கே இருக்குன்னு அதை வேற பார்ப்போம், ஏன்னா நமக்கு மூளை சோர்ந்து போச்சு இதை கேட்டு கேட்டு. அதனால் நீ சோர்வு அடையாதேன்னு அவர் சொல்கிறாரு, இதை கேட்டால் சோர்வு வந்துடும் தன்னால், ஆனால் சோர்வு அடையாத இதை கேளு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, களைத்திட்டு போகாதீர் சொல்ல கேளும் கண்டமிதில் உடம்பூண்டார்க்கு அலுவல் என்ன, இந்த கண்டத்தில் விடத்தை கொண்டவர்கள் காம அது என்னன்னு உனக்கு அதனுடைய அலுவல் என்னன்னு தெரியுமா உனக்கு, கண்டத்தில் உடம்பூண்டான் உடம்பூண்டான் எல்லாரும் சொல்கிறாங்க, கண்டம் கருத்தான் நீலகண்டன் அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க, அதனுடைய அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமாப்பா, நீலகண்டம் வந்து
காமவாயுவை வென்ற இடம் பேர் தான் நீலகண்டம் அப்படின்னு பேர். அப்போ அந்த காமக்களைப்பு தீர்வதற்கு இந்த சக்கரத்தை தாண்டி நம்ம போகணும், பயணிக்கணும். எல்லாம் கடந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அதனால் இது நீ களைச்சி போகாத. இந்த நீலகண்டனுடைய வேலை என்ன? நம்ம எல்லாருடைய உடம்புலையும் இருக்கக்கூடிய காம கழிவுகளை அகற்றி அந்த இடத்துல பேரண்ட நாயகனுடைய உணர்வு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் அந்த நீலகண்டனுடைய வேலையாக அங்கே இருக்குது. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீலகண்டனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவருடைய வேலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். கிளைத்திட்டு போன கால் மறந்து போவார். இப்போ நீங்கள் அந்த நீலகண்டம் அதை அங்கே அந்த பகுதியை விசித்திய கடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகியல் சிந்தனையில் அங்கே எங்கேன்னு அழைச்சி போய் இப்போ பிராணாயாமம் எதுவரை ஏற்றினவங்க, அநாகத சக்கரம் வரை வந்தவங்க விசித்திய கடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அங்கே நினைப்பாங்க இங்கே நினைப்பாங்க, ஏதோ சில சித்துக்கள் அவங்களுக்கு வந்திருக்கும். அதை வச்சுட்டு பராக்கில் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், உனக்கு என்ன வேணும், என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும், நான் இதை இதனால் நான் உலகத்தே திருப்பி வந்தவனாக்கும், எனக்கு மூல ஆற்றல் கிளம்பிச்சாக்கும், எனக்கு குண்டலினி ஆற்றல் கிளம்பிச்சாக்கும், எனக்கு நெற்றிக்கண்டு திறந்துச்சாக்கும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது கடந்து அந்த கண்ணில் ஒளிரும் ஞானத்தை பெற்று அந்த பரபோதம் மேலிட்டால் ஒளிய ஜீவபோதம் தலையெடுத்து அடங்காது. பரபோதம் மேலிட்டால் ஜீவபோதம் அடங்கும். அதனால் இப்போ என்ன இதுக்கு மேலே போகலைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? கிளைத்திட்டு போன கால் மறந்து போவார், கிளர் நான்கு யுகந்தோறும் இந்த செய்கை, நாலு யுகமானாலும் இந்த செய்கை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் தொட்ட இடத்துலேருந்தே மீண்டும் தொடங்குவான், அநாகத சக்கரத்துலேருந்து மீண்டும் பயிற்சி தொடங்குவான், சில சித்திகள் வரும் போவான், அந்த சித்திகள் பின்னால் போவான், மீண்டும் அடுத்த யுகத்துக்கு வரும், அடுத்து இப்படி தான் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அந்த முற்றுப்பெற்ற நிலை வரைக்கும் அவர்களுக்கு ஒரு உறுதியும் ஒரு வைராக்கியம் வந்து போகிறதில்லை. பிழைத்திட்டு போவோம் என்றால் அங்கே போவார், பேய் பிடித்தோர் வார்த்தை சொல்ல நீர் வந்தீரே. இல்லை அவங்க பிழைச்சி போகிறதுக்கு நான் வழியே தெரியல, நீலகண்டம் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறத நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். வந்தீரே வசிஷ்டரே என்னுங்கள் வளமைதான் சொல்லி வந்தேன் வேடம் நீங்கி, இந்த மாமரக் கொம்பிலிருந்து இப்போது இதுவேளை எவ்வளவோ ஜனமோ காணும், அந்தமோ ஆதியோ இரண்டும் காணார், அவர்களெல்லாம் ரிஷியோகி சித்தரானார், சந்தேகம் உமக்குறைக்க போகாத ஐயா, சாமிக்கே சொல்லும் ஐயா, இதோ வந்தேனே. இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பல யுகம் கடந்து போச்சு, நிறைய பேர் சித்தர்கள் முனிவர்கள் அவர்கள்லாம் போனாங்க, இன்னும் நிறைய பேர் பிறவிக்கு வித்தாகி அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி யுகங்கள் வந்து இவ்வளவு சீக்கிரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கக்கூடியதை நீ போய் அங்கே போய் எடுத்து சொல்லு, நான் உன் பின்னாலே வாரேன் அப்படின்னு சொல்கிறார். வந்தேனே என்றுரைத்த வாறு கொண்டு வசிஷ்டருமே வாயுலர்ந்து காலும் பின்னி, இந்தேனே முனிநாதா சரணம் காப்பீர் என்று சிவன் சபை நாடி முனிவர் வந்தார், மைந்தனையே ஈன்றர்களும் கடவுள்நாதா, மாமுனிகள் வாயெடுக்க புசுண்டர் சொல்வார், சிந்தனை செய் ஈஸ்வரனே வந்தேன் ஐயா, சிவசிவா இன்னதென்று செப்பிடுகிறே. நான் வந்துட்டேன் ஐயா, இவர் திருவுலக்க மண்டபம் வந்தார், வந்துட்டு ஐயா நான் வந்துட்டேன், என்கிட்ட என் மூலமாக நீங்கள் உலகத்துக்கு என்ன உரைக்க விரும்புகிறீங்க என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு அஞ்சு பாடலுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம். திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீண்டும் பார்க்கலாம். வசிஷ்டருக்கே இந்த சப்ஜெக்ட் வந்து கண்ணை கட்டும்னு சொன்னால் அப்புறம் நமக்கெல்லாம் கண்ணை கட்டாமல் இருக்குமா? அஞ்சு பாடலுங்கிறது நமக்கு கொஞ்சம் அதிகப்படி தான், அதனால் நம்ம இதோடு நிறுத்திக்குவோம். அதுக்கப்புறம் திருவுருள் கூட்டி வைக்க பிறகு பார்க்கலாம். ஹரஹரமா பார்வதி.